வணக்கம் நண்பர்களே. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு பேனல் ஒன்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸ் மட்டும் இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அஸ்ட்ரா 5.1 கோஆக்சியல் ஆப்டிக்கல் டீகோடர் இருக்குது பார்த்தீங்களா, மொதல் வந்தது இந்த மாடல். இது நல்லா அருமையாக இருக்கும். இந்த போர்டை வந்து நான் இந்த பேனல்லே ஃபிட் பண்ணுற மாதிரி நான் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. எப்படின்னா இந்த ஹோல்ஸ் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அறத்தை வச்சு லேசாக ராய் விட்டு அதுக்கு மேலே கரெக்டாக இந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி நான் இந்த ஒரு ட்ரில்லிங் மிஷினில் கரெக்டாக ஹோல்ஸை போட்டு வச்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அப்படியே ஃபிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிட் பண்ணி காட்டுறேன் அப்படியே டைட் வச்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் வச்சுட்டேன். இங்கே ஃபிட்டிங் பாருங்கள், கரெக்டாக உட்காந்துருக்கு. இதை நான் இந்த பாசன் கேபினெட்டில் பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ண இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் இப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ண இடத்துல இந்த போர்டை உள்ளே கூடி கொடுத்துக்கிட்டு இந்த பேனலை வந்து வெளியே கூடி வச்சு நீங்கள் இந்த ஸ்க்ரூ டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். இது ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் நண்பர்களே. நான் இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இந்த அஸ்ட்ரா கிட்ட ஒரு 5.1 ரிமோட் கிட்டில் கனெக்ஷன் கொடுக்குறது ப்ளஸ் இந்த கேமரா ஃபிட் பண்ணுறது, பேனல் முன் பேனல் பின் பேனல், அது இல்லாமல் வியூ மீட்ரு கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக போடுறேன். அவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.